ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் அத்தோ கூட கொடுக்குற இந்த வாழைத்தண்டு சூப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்தியான சூப்பு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வீடியோவும் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். இதுக்கு நல்ல பிஞ்சு வாழைத்தண்டாக பார்த்து வாங்கிட்டு அதில் நாரெல்லாம் நீக்கி நல்லா பொடியாக கட் பண்ணி அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு வானல் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே பாதி வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி கட் பண்ணி அதில் போட்டுருங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் கீறி போட்டுருங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கின பின்னாடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிடுங்க. அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளையும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம ஆல்ரெடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல வாழைத்தண்டு, அதையும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உண்டானது. இது எல்லாமே ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சே பண்ணலாம். இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூனில் பாதி அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுருங்க. அது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பவுடர்ட் சால்ட்டு போட்டுருங்க, அதாவது தூள் உப்பு போட்டுருங்க. நம்ம ஏன் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உப்பு போடுறோன்னா வாழைத்தண்டு உப்பு தாங்காது, அதனால் ஒரே டைமாக நம்மளால் போட முடியாது. அதுக்காக தான் நம்ம பார்த்துட்டு போடுறோம். பட் நான் இப்போ சொல்லியிருக்க அளவு கரெக்டான அளவு. இப்போ நல்லா கொதி வந்தவுடனே மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. வாழைத்தண்டு ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். 10 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா பொடியாக நறுக்குன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தழையை தூவி திருப்பி மூடி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முன்னாடியே வச்சிடலாம். எப்போ நம்ம சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டைமில் திருப்பி அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை நல்லா கட்டி இல்லாமல் தண்ணி விட்டு கரைச்சி அதில் ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 3 நிமிஷம் உங்களுக்கு கொதிச்சா போதும். அப்போ கடலை மாவு உங்களுக்கு வெந்துடும். நல்லா 3 நிமிஷம் கொதித்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு ஒரு கால் டீஸ்பூனில் பாதி அளவுக்கு இந்த டைமில் சர்க்கரையை போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. லாஸ்ட்டாக அதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லி தழையை தூவி இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைத்தண்டு எப்பயுமே நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது. எப்பயுமே கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்ட பிறகு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறதுக்காக நம்ம இது எல்லாமே ரெகுலராக நம்ம ஃபுட்டில் சேர்த்துட்டு வந்துட்டுருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.